ஐயோ, அதை எப்படிங்க முடியும்? இதே அர்ஜுன் குமார் தான் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, போய் பேசி முடிங்கன்னு அனுப்பி வச்சாரு. அர்ஜுன் உங்களை இங்க அனுப்புனாரா? ஆமா. என்ன மாயா, இவங்க காமெடி பண்றாங்க. இந்த நான் சொன்ன அர்ஜுன் குமாருக்கும் என் பொண்ணு மாயாவுக்கும் நடக்க போற கல்யாண இன்விடேஷன் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்ச பிறகு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? சுதா, அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டல. ஓ, அப்ப இவதானா அந்த சுதா? டாடி உங்ககிட்ட சொன்ன, கொஞ்ச நாளா அர்ஜுன் பின்னால சுத்திட்டு இருக்கிற அந்த மெண்டல் பேஷண்ட். அர்ஜுன், உடனே நீ இங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வரட்டும், அவன் வந்ததும் உண்மை தெரியும்ல. நீங்க சொல்றது போய் நான் உங்களை விட மாட்டேன். ஹலோ. ஹா, திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர், ஓகே? சுதா, அர்ஜுன், என்ன இதெல்லாம்? யார் இவங்க? இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுத்தியா? அர்ஜுன், ஏன் பேசாம இருக்க? நான் யாருன்னு இவங்களுக்கு சொல்லு. நீ என்ன நேசிக்கிறது உண்மைதான? சொல்லு அர்ஜுன். இல்ல, அப்போ ராஜு என்கிட்ட சொன்னதுல உண்மைதானா? நீ என்ன வேணான்னு சொல்லிருக்கலாம், ஆனா என்ன பைத்தியமாக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அங்கு முதல் தடவையா நான் உங்களை பாக்குறேன். உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இவனை தேடி தான் இந்த ஊருக்கு வந்தேன். இவனுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, பொண்ணு கேட்டு நான் இங்க வந்தது இந்த உண்மை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இவங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா இல்ல வேண்டாமா? ஓ, முகமே உன்னை காட்டி கொடுக்குது. உன்னோட மௌனத்திலேயே தெரியுது நீ குற்றவாளின்னு. அப்போ நீ தப்பு பண்ணிருக்க. என் மாப்பிள்ள நல்லவன் நல்லவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டு இருந்தவனா? நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கிள், நோ, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரிஞ்சு போன என் பிசினஸ தூக்கி நிறுத்தின நீங்கிறத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஆனா பக்க ஃப்ராடான உனக்கு என்னோட உயிருக்குயிரான ஒரே பொண்ணோட வாழ்க்கையை உனக்கு பலி கொடுக்க தயார் இல்ல. கோ அவுட். ஐ சே யூ கோ அவுட். குட், வெரி குட். முதல் முறையா ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிருக்கேன். அதுல ஒரு கவரியும் இல்ல, எனக்கு ஒரு வேதனையும் இல்ல. வெறும் ₹17.50 என் வாழ்க்கைய தொடங்கினேன். தோத்தது இங்கதான். குட் பை அண்ட் பெஸ்ட் விஷஸ்.